गुड मॉर्निंग स्टूडेंट्स நாம இன்னைக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 1L 2L சொல்லக்கூடிய பாடல பத்தி பார்க்க போறோம் இதனுடைய ஆசிரியர் வந்து உடுமலை நாராயண கவி இவர் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை தம் பாடல்கள் வழியாக நிறை எழுதியதால் இவருக்கு பகுத்தறிவு கவிராயர் என்று மக்கள் வந்து இவரை புகழ்ந்து கூறுவார்கள் திரைப்பட பாடல்கள் பலவற்றை இவர் எழுதியுள்ளார் இவர் வந்து நாடக எழுத்தாளரும் ஆவார் நாட்டுப்புற இசையில வந்து இவர் இனிய எளிய கருத்துக்களை படைத்ததால் இவருக்கு தமிழக அரசு வந்து கலைமாமணி விருதுன்னு சொல்லக்கூடிய உயரிய விருதை இவருக்கு வழங்கி சிறப்பித்தது இந்திய அரசு இவருடைய நினைவை போற்றும் வகையில் 2008 ஆண்டு இந்திய அஞ்சல் துறை சார்பில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இவரை சிறப்பித்து உள்ளது பாடல ரீட் பண்றேன் கவனமா கேளுங்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமே இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வளம் பகைவென்ற திரைபாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தங்கச் தமிழ் இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் தனக்கு ஒப்பான ஒரு நாட்டை கூற இயலாத அளவுக்கு பெருமை பெற்று விளங்குவதுதான் நம்முடைய தமிழ்நாடு அந்த நாட்டினுடைய சிறப்பை கூற ஒன்றல்ல இரண்டல்ல காரணங்கள் பல நூறு காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதனை அவர் சொல்றார் அடுத்ததாக வீசும் தெண்டலின் இன்சுவை தேனின் மணகமல் கலந்து கமலும் நன்சை நிலத்தில் கனிந்த பழங்களும் பொன் போன்று செந்திரம் கொண்ட தானிய கதிர்களும் நிறைய விளைந்திருக்கும் ஆயிரம் யானைகளை போர்க்களத்தில் கொண்ட வீரனது வெற்றியினை சிறப்பித்து பாடக்கூடிய பாடல்தான் நம்முடைய பரணி ஆகும் இதில் வளமான கருத்துக்களையும் நயங்கள் கொண்டவை பரிபாடலாகும் அதில் பரிபாடல் கலம்பகம் எட்டு தொகை நூல்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றுள்ளன வானளவு புகழ் பெற்று விளங்குவதுதான் என்னது நம்முடைய திருக்குறள் திருக்குறளை பத்தி எல்லாருமே படிச்சிருப்போம் அது எந்த அளவு சிறப்பிக்க மிக்கது வானளவு உயர்ந்த பெருமை பெற்று விளங்கக்கூடியதுதான் நம்முடைய திருக்குறள் இந்த சிறந்த அகப்பொருளும் இதுல இருக்கும் புறப்பொருளும் இதுல எடுத்து கூறுவதால் இதற்கு அகம்புறம் என்று இரு வகைகளில் சங்க நூல்களில் இதை குறிப்பிடுகிறார்கள் இத்தகைய இலக்கிய பெருஞ்செல்வங்களை கொண்டதுதான் நம்மளுடைய சங்க தமிழ் பாரி மன்னன் ஒரு நாள் அவன் நாட்டினுடைய மலைவனத்தை பார்ப்பதற்காக வேண்டி அவன் அவனுடைய தேரிலே அந்த மலைவனத்தை காண்பதற்காக புறப்பட்டு சென்றார் போகிற வழியில் ஒரு முல்லை கொடி காற்றில் அசைந்து கொண்டு அவர் தேர் முன்னே வந்து விழுந்தது விழுந்த உடனே இந்த பாரிக்கு என்ன தோணுச்சு அது வந்து நிமிர்ந்து நின்று வளர்வதற்கு உரிய ஊன்றுகோல் இல்லாததனால் தன்னுடைய உதவி கேட்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாரி மன்னன் என்ன பண்றாரு அவர் போன அந்த தேர் கொண்டு போய் அந்த முல்லை கொடி வளர்வதற்கு ஊன்றுகோலாக அந்த முல்லை செடியின் பக்கத்துல கொண்டு போய் அப்படி நிறுத்தி விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு நடந்தே அவருடைய வீட்டிற்கு சென்றார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி என்று இதனாலதான் இந்த உடுமலை கவிராயர் அவரை வந்து கூறுகிறார் அடுத்ததாக வந்து நாம் வந்து ஆறறிவுபடுத்த மனிதர்களுக்கே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி செய்யறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தயங்கி இருக்கிறோம் அந்த சமயத்துல ஓரறிவு ஜீவனான இந்த முல்லை கொடி பற்றி படுத்ததற்கு தன்னுடைய தேரையே கொடுத்த இந்த குணத்தால் தான் மேகத்தினும் சிறந்தவன் என்பதே வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்று அவரே மேலும் சிறப்பித்து கூறுகிறார் இந்த உடுமலை கவிராயர் அதுக்கப்புறமா லாஸ்ட் வரவர் லாஸ்ட் லைனை பாருங்க முதிரைமலை நாட்டு மன்னன் தான் இந்த குமணவல்லர் இவன் என்ன பண்ணுறான் இவன் வரக்கூடிய புலவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவர்கிட்ட போய் பொருள் வேண்டி போய் நின்றால் இவர் வாரி வழங்கக்கூடிய பெரிய கொடை வள்ளலாக இருந்தார் இவருடைய தம்பி என்ன பண்ணுறாருன்னா இவருடைய ஆட்சியை கைப்பற்றிட்டு இவரை வந்து நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார் இவர் வந்து காட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் புலவர் பெருஞ்சித்திரனார்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் இவர் முன்னே
போய் எனக்கு தேவையான பொருட்களை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர்கிட்ட போய் அந்த குமண வள்ளல்கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட எந்த பொருளுமே இல்லை இவருக்கு கொடுப்பதற்காக. அதே நேரத்தில் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது, யார் வந்து இந்த குமண மன்னனுடைய தலையை கொண்டு வராரோ அவங்களுக்கு வந்து நிறைய பொற்காசுகளை தருவதாக அவருடைய தம்பி அறிவித்திருந்தார். இதை அறிந்த குமணவள்ளல் அந்த புலவரிடம், தன்னுடைய தலையை கொண்டு போய் தன் தம்பியிடம் கொடுத்தால் உங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் என்று கூறி தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த புலவரிடம் கொடுக்கிறார். அதனால தான் அந்த புலவர் வந்து கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் என்று இவருடைய புகழை சிறப்பித்து பாடுகிறார் இந்த உடுமலை கவிநாயர். இதுதான் இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பாடலுடைய பொருள். உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.